தற்போது ஒரு உடனுக்குடன் செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் பேருந்து நிலையம் அருகே சென்ற 108 ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சியினை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்த் வழங்க கேட்கலாம். கோவிந்த், விவரங்களை பதிவு செய்யலாம். கரூரின் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 108 ஆம்புலன்ஸ் கூட வழிவிடாமல் தற்போது பரப்புரை ஈடுபட்டு வருகிறார். அதே போல பார்த்தோம்னா வந்து பொதுமக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகி வராங்க. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவித்ததை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் தற்போது களைகட்டி வருகிறது. பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து தற்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி ஆதரித்து கரூர் தேர்தல் அரங்கை தற்போது பரப்புரை ஈடுபட்டு வருகிறார். இன்று பார்த்தோம்னா கரூர்ல பார்த்தீங்கன்னா 105 டிகிரி வெளி மாவட்டத்திற்கு செல்லும் பேருந்துகள் வந்து செல்வதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மற்ற உள்பகுதியில் இருக்கும் வாகன ஓட்டிகள் வந்து பெரும் சிரமத்தில் இல்லாமல் இருக்கிறார். இந்நிலையில பார்த்தோம்னா தேர்தல் பரப்புரையின் போது அப்போது அப்பகுதியா வந்து 3 ஆம்புலன்ஸ்கள் வந்து செல்வதற்கான வழிவிட முடியாமல் இருந்து வருகிறது. அதே போல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பிறகு பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து மாற்றுப்பாதை, அதாவது பேருந்து நிலையத்திற்கு உள்ளே சென்றது. அதே போல அப்பகுதியில் பார்த்தோம்னா திமுக உடன்பிறப்பில் பார்த்தீங்கன்னா மதுக்கடை பகுதியில் வந்து மதுகளை வாங்கி ஆங்காங்கே குடித்து கொண்டு தூக்கி போட்டு வராங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில் ஏற்பட்டு வரும்போது உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்பதன் போது வந்து அங்கே இருந்து வெளியேறி வருகின்றனர். தற்போது பொதுமக்கள் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்காமல் வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றனர். தகவலுக்கு நன்றி கோவிந்த்.